எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க, நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல அறுவை சிகிச்சை கதையினுடைய 5வது பாகத்தை பார்க்கலாம். குணசேகரனோட ரூம்ல நின்றுட்டு இருக்கிறாங்க கலை. கலையோட முகத்துல அவ்வளோ ஒரு கோபம். குணசேகரன் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல கெஞ்சிட்டாங்க. பக்கத்துல டாக்டர் கோகுல் கை கட்டி நின்றுட்டு இருக்கிறாரு, கூடவே ஜூனியர் டாக்டர்ஸ் கூட. என்ன டாக்டர், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்குள்ள இதில் விளையாட்ட தெரியுதா? ஒரு பொய்யா ஒன்று இதை பண்ணி உங்கள் ஹாஸ்பிட்டலில் ஃபேமஸ் ஆக்கணுங்கிறதுக்காக சே, அதையும் இந்த அக்ஷித் நம்பிட்டு என் பையனை கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்காரு. ஒரு பேசிக்கான எக்யூப்மெண்ட்டே இல்லாமல் அப்போ இத்தனை நாளாக மற்ற ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணிட்டு இருந்தீங்க? நோ நோமா, அப்படி கிடையாது. ஆப்ரேஷன் தியேட்டரில் தேவையான எல்லா பொருளும் இருக்குது. எங்களுக்கு இந்த முன்னாடி ஸ்கேன் பண்ணுறது அதை இல்லாமல் இருந்துச்சு, பட் அதுவும் நாங்கள் சீக்கிரமாக ரெடி பண்ணிடுவோம். எப்படி பண்ணாமல் இருப்பீங்க? அதோ ஒரு பெரிய பொய்ய சொல்லி உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய மவுசை ஏற்படுத்திட்டீங்களே. பேஷண்ட்ஸாக இப்போ அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்களே. அதெல்லாம் எனக்கு இப்போ தேவையில்லை. என் பையன் எங்கே? இதோ இப்போ வந்துடுவாம்மா. பிரணவுக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாமல் இரு. இல்லை டாக்டர், இதை என்னால் சும்மா விட முடியாது. எவ்வளோ இது இருந்திருந்தா நம்ப வச்சு, இவ்வளோ பெரிய மனுஷனா இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, அதுவும் டாக்டருங்கிறது கடவுளுக்கு சமம், இப்பேற்பட்ட ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு எப்படி மனசாட்சியும் இல்லாமல் மாட்டேன். நான் இப்போவே அக்ஷித்துக்கு கால் பண்ண தான் போகிறேன். அம்மா, நான் உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமா? உன்னை கெஞ்சி கேட்குறேன். உன் பையனை நான் நல்லபடியாக திருப்பி கொடுக்குறேன், அதுக்கு நான் பொறுப்பு. எப்படி டாக்டர், இங்கே எந்த விதமான ஃபெசிலிட்டியும் இல்லை, என்ன பண்ணுறது? இல்லைம்மா, இப்போது பிரணவ் வந்துடுவாங்க. வந்துட்டாங்கன்னா ரிப்போர்ட்டில் என்னன்னு குரு சொல்லிடுவார். குருமூர்த்தி சொன்னதுக்கப்புறமா நம்ம ஆப்ரேஷன் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? அதுக்கு என் பையனை எங்கே கூட்டிகிட்டு போகணும்? வேற எங்கே அதை கூட்டிகிட்டு போகணுமா? இல்லைம்மா, நம்ம ஹாஸ்பிட்டலே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி டாக்டர், உங்ககிட்ட தான்? கலை மறுபடியும் ஆப்ரேஷன் தியேட்டரை பற்றி விசாரிக்க வரும்பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோகுல், மேடம் நத்திங் டு வரி, மெடிசன்ஸ் மட்டும்தான் வாங்கணும், பட் ஆப்ரேஷன் தியேட்டரில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, அதை மட்டும் நாங்கள் கிளியராக தான் வச்சுருக்குறோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். தோ இப்போ கூட அவர் ஒரு ஆப்ரேஷனை முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறாரு. டாக்டர் நீங்கள் தயவு செஞ்சு பேசாதீங்க. எத்தனை பொய், எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? டாக்டர் பிரகாஷ் மட்டும் என் கையில் கிடைச்சாரு. இல்லை, என்னை மன்னிச்சுக்குங்க, நான் கண்டிப்பாக அக்ஷித் கிட்ட சொல்ல தான் போகிறேன். மறுபடியும் குணசேகரன் கெஞ்சுறாரு. என்ன பண்ணுறது, வேற வழியே கிடையாது. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுமா, நாங்கள் எப்படியாவது இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க அதே நேரத்தில் கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கலை. ஆனால் டக்குன்னு கலைக்கு ஞாபகம் வரவே, சரி டாக்டர், இப்போ பிரணவ் இங்க, எனக்கு பிரணவ் வேணும். பிரணவ் தான் வந்துட்டு இருக்காங்க. கோகுலை பார்த்த குணசேகரன், டாக்டர் கோகுல் பிரகாஷ்க்கு ஃபோன் பண்ணுங்க. சார் கால் பண்ணேன் பட் ஆன்சர் பண்ணல. என்ன இதெல்லாம் ஒரு ஆன்சரா? மறுபடியும் இருக்க கால் பண்ணுங்க. கோகுல் திரும்ப திரும்ப பிரகாஷ்க்கு 2-3 வாட்டிக்கு மேலே கால் பண்ணாங்க, ஆனால் அவர் எடுக்கவே இல்லை. அதை பார்த்து கோபமான கலை, இங்கே பாருங்க டாக்டர், என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன். இதை நான் சும்மா விட போகிறது கிடையாது, நான் கண்டிப்பாக அக்ஷித்துக்கு ஃபோன் பண்ணி சொல்ல தான் போனேன். ஃபோனை எடுக்கிறாங்க கலை. கலை ஃபோனை எடுக்கிற அதே நிமிஷத்தில் பக்கத்தில் இருந்த குணசேகரன், அம்மாடி ஒரு நிமிஷம், நான் வயசானவன் தானே, எனக்காக கொஞ்சம் பார்த்து செய். எங்கள் எல்லாரோட கெரியரும் போயிடும். உன் ஹஸ்பண்ட் வேற பெரிய டைரக்டர், இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா உனக்கு சொன்னால் புரியாதுமா? நல்லா புரியுது, ஆனால் என் பையன், எனக்கு என் பையன் வரணும். சரிம்மா, ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்குவோம். நான் எப்படியாவது உன் பையன் இங்கே கொண்டாந்துடுறேன், அப்போது நீ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பியா? ஆனால் முதல் வாட்டி அவங்க ஒத்துக்கல, 2-3 வாட்டி கேட்டதுக்கப்புறமா, சரி இன்னொரு 15 நிமிஷத்தில் என் பையன் இங்கே என் கண்ணுமாடிக்கு வரணும், இல்லைன்னா 16வது நிமிஷம் நான் அக்ஷித்துக்கு கண்டிப்பாக கால் பண்ணுவேன், எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன், அதுக்கப்புறம் நடக்க போகிறதுக்கு நான் பொறுப்பாக இருக்க முடியாது. அதே மாதிரி என் பையனோட உயிருக்கு மட்டும் கலை சொல்கிறதுக்கு முன்னாடியே, நோமா எதுவுமே ஆகாது, நீ என்ன நம்பு, நானும் குருமூர்த்தியும் இருக்கிறோம், உன் பையனுக்கு ஒன்றும் ஆகாது, எல்லா மெடிசனும் குருமூர்த்தி ரெடி பண்ணிடுவார், நாங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுக்குறோம், நீ கவலைப்படாமல் இருமா. பிரகாஷ் பற்றி கேட்குறதுக்காக கோகுல்கிட்ட வராரு குணசேகரன். வாட் ஹேப்பன் சார், நான் ஃபோன் பண்ணினேன் பட் ஆன்சர் பண்ணவே இல்லை, ரொம்ப தப்பாக இருக்குது, என்ன தான் பிரச்சனை? இப்போ வருவாங்களா வரமாட்டாங்களா? அவருக்கே ஏன் கால் பண்ணுறீங்க? கூட பண்ண ஜூனியர் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சார், அவங்களும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சார் நீங்கள் அனுப்பிச்சு வச்ச அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வேணா? ஆம்புலன்ஸ் டிரைவரோட நம்பரு குணசேகரன் கிட்டே இருக்குது. டக்குன்னு ஃபோனை எடுத்தவர் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு கால் பண்ணுறாரு. அவர் குணசேகரனுக்கு நல்லா தெரிஞ்சவர் தான், ஆனால் அவர் கால் எடுக்கவே இல்லை. சே, என்னன்னே தெரியலையே, நேராக ஆக இப்படியே 10 நிமிஷம் கரைஞ்சிருது. மறுபடியும் ஃபோனை எடுத்து ரெடியாக இருக்கிறாங்க கலை. மா இன்னொரு 5 மினிட்ஸ் ப்ளீஸ்மா. 5 மினிட்ஸ் தான் டாக்டர், அதுக்கு மேலே நான் வெயிட் பண்ண மாட்டேன். கரெக்டாக அதே நேரத்தில் குணசேகரனுக்கு ஃபோன் கால் வருது. பதட்டமாக எடுத்து பார்க்க அந்த ஸ்க்ரீனில் குருமூர்த்தின்னு வரவே டக்குன்னு ஃபோன் எடுத்து, ஆ டாக்டர் குருமூர்த்தி, ஏ என்ன டாக்டர்லாம் பேசிகிட்டு இருக்க, இல்லை வாட் ஹேப்பன், என்னாச்சுன்னு கேட்கணும்.
ஒன்றும் இல்லை, அந்த பையனுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்கேன் எடுத்தாச்சு. ஸ்கேன் எடுத்தாச்சு ஓகே, பட் ஹாஸ்பிட்டல்லேருந்து எப்போவோ கிளம்பிட்டாங்களே. இன்னும் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கணுமே, சொல்லப்போனால் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கணுமே. அவர் அந்த விஷயத்த சொன்ன உடனே தூக்கி வாரி போடுது குணசேகரனுக்கு. என்ன ஆயிருக்கு, வழியில் என்னன்னு தெரில, எங்கேயாவது மாட்டிக்கிட்டாங்களா, யாராவது கண்ணில் இது பட்டுட்டாங்களா, என்ன பண்ணுறன்னு தெரியாமல் பதத்தில் இருக்கும் பொழுதே அங்கேருந்து பேசின குருமூர்த்தி, குணசேகர் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுப்பா, நீ தனியாக தானே இருக்க, இல்லை நீ என்னன்னு சொல்லு. அந்த பையனோட ஆப்ரேஷன் பற்றி தான் நான் பேசணும். என்ன பேசணும், ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடுச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாமல் எங்கள் ஹாஸ்பிட்டலோட நேம் எங்கேயும் வராமல் எல்லாம் பக்காவாக எங்களுக்கு இங்கே டாக்குமெண்ட் ஃபைல் ஆகாத அளவுக்கு நான் உனக்கு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இந்த ஆப்ரேஷனை பற்றி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆ சொல்லுப்பா, என்னன்னு சொல்லு. அது வந்து அவர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது யாரோ குணசேகரனுடைய ரூமை தட்டுற மாதிரி தெரிஞ்சிச்சு. டாக்டர் கோகுல் வேகமாக போய் திறக்க உள்ள ஆம்புலன்ஸ் டிரைவர் ஓடியாடுறாரு. ஆம்புலன்ஸ் டிரைவரை பார்த்து எல்லாரும் பதறி போகிறாங்க, கலைக்கும் பதட்டமாயிடுது. என்னாச்சு என்னாச்சு சார், பையனை உள்ள கொண்டாந்துச்சு சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஐசியூ வார்டுக்கு டாக்டர் பிரகாஷ் கூட்டிகிட்டு போயிருக்காரு சார். இந்த விஷயத்தை கேட்ட அடுத்த நிமிஷம் எல்லாருக்கும் மன நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்குது. கலை கதவை திறந்துட்டு முன்னாடி ஓட பின்னாடி டாக்டர் ரெண்டு பேருமே ஓடுறாங்க. வெளியில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள பதட்டமாகவே பார்க்குறாங்க. ஐசியூக்கு போய் பார்க்கும் பொழுது பிரணவ் மயக்க நிலையில் இருக்கிறான். பக்கத்தில் டாக்டர் பிரகாஷ் நிற்க உள்ளே போன கலை, பிரணவ் 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 ஆட்டி ஆட்டி பார்க்குறாங்க. ஆனால் நர்ஸு, மேடம் அவர் மயக்கத்தில் இருக்காங்க, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நர்ஸை ஒரு முறை முறைச்சவங்க பின்னாடி திரும்பி பிரகாஷை பார்த்து, நீங்களாம் ஒரு டாக்டர், போயும் போய் எதில் விளையாடணும்னு உங்களுக்கு தெரியல. மேடம் பிரகாஷ்க்கு இப்போ புரியல, ஆனால் கோகுலை பார்க்க கோகுல் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. பிரகாஷ் பக்கத்தில் வந்த கலை, டாக்டர் என்ன சொன்னார், எங்கிட்ட எதுவும் சொல்லலை, நார்மலாக தான் இருக்காங்க, எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு நான் குணசேகரனுக்கு கால் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ தான் குணசேகரனுக்கு தன்னோட ரூமில் குருமூர்த்தி பேச பேச ஃபோனை வச்சுட்டு வந்து ஞாபகம் வருது. வேக வேகமாக ஐசியூ வார்டிலிருந்து 5 நிமிஷத்தில் ஓடி போய் தன்னோட ரூமில் இருக்கக்கூடிய ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. ஃபோன் கட் ஆகிடுக்கு. மறுபடியும் குருமூர்த்திக்கு கால் பண்ண 2-3 வாட்டர் ரிங் போனதுக்கப்புறமா குருமூர்த்தி லைனுக்கு வராரு. சாரிப்பா, பையன் இங்கே வரல அப்படிங்கிறதுனால ரொம்ப டென்ஷன் ஆகிட்டோம், நீ சொல்லுப்பா. குணசேகர், அந்த பையனோட ஆப்ரேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏப்பா எதனால் அப்படி சொல்கிற, நிறைய இடங்களில் சின்ன சின்னதாக பிளட் கிளாட் இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட நம்ம எப்படியாவது பண்ணிடலாம், ஆனால் ரொம்ப மைனூட்டாக இருக்கிறது எல்லாம் நாம் எப்படி எடுக்க போகிறோன்னு தெரியல. மீன்ஸ் ஏதாவது விட்டு போயிருன்னு நினைக்கிறியா நீ? ஆமாப்பா, நம்ம இருக்கிற எல்லாத்தையும் பண்ணாலுமே ஏதாவது ஒன்று விட்டு போனாலுமே அவனுக்கு இது ஆயுசுக்கு க்யூர் ஆகாது. மறுபடியும் பிரைன் சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். இவனுக்கே நம்ம என்ன மாதிரி பண்ணணுங்கிற பிளானை உன்ட்டு ஆல்ரெடி நான் சொல்லி வச்சுருந்தேன். அதே மாதிரி இன்னொருக்கா அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது. இங்கே பாருப்பா, இப்போது நான் ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலை இருக்கேன், என்னன்னாலும் பரவாயில்ல, இந்த ஆப்ரேஷனை பண்ணி கொடு அப்படின்னு குணசேகரன் சொன்ன உடனே குருமூர்த்தி லைட்டாக, என்னப்பா ஏதாவது ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற, பையனோட உயிர் காபத்தாச்சுன்னா? பதட்டப்பட்டு போன குருசேகரன், ஐயோ பையனுக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது, ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடு, இப்போதைக்கு இதை பண்ணுவோம், பின்னாடி பார்த்துக்குவோம். ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே கதவை திறந்துக்கிட்டு டாக்டர் பிரகாஷும் கோகுலும் வராங்க. உள்ளே வந்த பிரகாஷை பார்த்துட்டு குணசேகரன் குருமூர்த்தி கிட்ட பேசி முடிச்சு ஃபோனை வச்சதுக்கப்புறமா, வாட் ஹேப்பன் பிரகாஷ், ஏன் இவ்வளோ லேட்டு? சார் வரும் பொழுது ஒரு சீனியர் டாக்டர்கிட்ட கரெக்டாக எமர்ஜென்சி எக்ஸிட்டில் மாட்டிக்கிட்டோம் சார். அப்புறம் அவர் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே எங்களை நிற்க வச்சுட்டு, யார் டாக்டர் யார் ஃபேஸை காட்டுங்க காட்டுங்கன்னு கேட்டே இருந்தாங்க. குருமூர்த்தி சார் ரெடி பண்ண அவருடைய அசிஸ்டண்டாக வந்தவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் எங்களை விடவே இல்லை. அதே மாதிரி மணி அப்படிங்கிற ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார், அவரே சொல்லியுமே விடலை. கடைசியாக ஆண்டவன் புண்ணியத்தில் ஒரு பேஷண்ட் ஒருத்தங்க எமர்ஜென்சியாக இருக்கிறாங்கன்னு நர்ஸ் வந்து கூப்பிடவே அவர் ஓடிட்டார். இதாக சாக்கணும் கிளம்பி வந்துட்டோம், அதனால தான் சார் ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே லேட் ஆகிடுச்சு. இங்கே பதட்டமான சூழ்நிலை ஆகிடுச்சு பிரகாஷ், இந்த பிரச்சனை எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியல. சார் இப்போ எல்லாத்தையும் நம்ம கடந்துட்டோம், இனி மெடிசன் வந்து ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறது மட்டும்தான், அதையும் பண்ணிட்டோம்னா நம்ம தப்பிச்சுக்குவோம். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? சொல்லுங்கள் சார், இது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குன்னு குருமூர்த்தி சொல்கிறாரு. அந்த விஷயத்த கேட்ட உடனே ரெண்டு பேரும் பதட்டமாயிடுறாங்க. அதே நேரத்தில் கலை கதவை திறந்துட்டு உள்ளே வராங்க. கலையை பார்த்து குணசேகர், ரொம்ப தேங்க்ஸ்மா பொறுமையாக இருந்ததுக்கு, அடுத்து என்னன்னு சொல்லுங்கள் டாக்டர், எனக்கு இதுக்கு மேலே பொறுத்துட்ருக்க முடியாது, இல்லைன்னா நான் அக்ஷித்கிட்ட சொல்கிறேன். என்னம்மா அதான் பிரணவம் வந்தாச்சுல, அடுத்து என்னன்னு சொல்லுங்கள். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஆப்ரேஷன் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க, மெடிசன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு டாக்டர் 10:00 இங்கே வந்துடுவார், ஆப்ரேஷன் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்றோம்மா, நீ கவலைப்படாமிரு.
டாக்டர், இஃப் யூ டோன்ட் மைண்ட், இல்லை நீங்கள் மைண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த ரிப்போர்ட்டோட என் பையனை வெளியில் விட்டுருங்க, நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்குறோம். கலை அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம், அப்பாடா அப்படி நடந்தால் பரவாயில்லையே இருந்தாலும் அப்படி நடக்கவே கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. ஹாஸ்பிட்டலோட ஒட்டுமொத்த விஷயமும் எல்லாமே உடஞ்சி போயிடும். பதறிப்போன குணசேகரன், ஐயோ அப்படி பண்ணுனா எங்கள் ஹாஸ்பிட்டலில் என்ன மிஸ்டேக்குன்னு பெரிய கேள்வி எழுக ஆரம்பிச்சிருவோமா? ஏற்கனவே ஒரு ஆட்டோ டிரைவர் பையனை நாங்கள் காப்பாற்றிருக்கிறோம். சார், நீங்கள் காப்பாற்ற கிடையாது, பொய் சொல்லியிருக்கீங்க. அதாம்மா, அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உங்கள் பையனை ஸ்கேன் மட்டும் எடுத்துகிட்டு போனால் எங்கள் ஹாஸ்பிட்டலில் போதிய ஃபெசிலிட்டி இல்லைங்கிற மாதிரி ஆயிரும். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், உங்கள் பையனுக்கு எதுவுமே ஆகாது. மனசுக்குள்ள பல கேள்விகளோட பல பதட்டத்தோட கலைக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க. மூணு பேரும் மாறி மாறி கலைகிட்ட பேசி எப்படியோ அரை மனசாக கலை சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் ஒரு வார்னிங், என் பையனுக்கு மட்டும் சின்னதாக எது ஆனாலுமே எம்எம் ஹாஸ்பிட்டலில் இருந்த இடம் தெரியாமல் என் ஹஸ்பண்ட்டு சொல்லி பண்ணிடுவேன்னு வார்னிங் மட்டும் விடுறாங்க. இரவு முழுக்க ஆப்ரேஷன் பண்ணணுமே, அடுத்து என்ன நடக்க போதுன்னு இந்த டாக்டர்ஸ் யாருக்குமே சரியாக தூக்கமே வரல. கலைக்கும் தான் அடுத்த நாள் காலையில் 9 மணி, எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே பிரணவ் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆல்ரெடி ரொம்ப இயர்லியாகவே அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு வந்துட்டார் குருமூர்த்தி. தன்னோட ஹாஸ்பிட்டலில் தனக்கு லீவ் சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் ஆப்ரேஷன் தேட்டரில் ஆல்ரெடி அவர் ரிசீவ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆப்ரேஷனுக்காக 9:30 மணிக்காட்ட பிரணவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அக்ஷித் கண்ணில் கலங்கத்தோட பையனை இறுக்கமாக பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சு அக்ஷித் கிட்டேயும் சொல்லாமல் பையன் கிடைப்பானா கிடைக்க மாட்டானா அப்படின்னு ஒரு பதட்டத்தில் கலையோட கண்களில் தார் தாரையாக தண்ணி வருது. கலையோட வீட்டிலிருந்து அக்ஷித்தோட வீட்டிலிருந்து வெளியில் ரசிகர்கள் மீடியான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலையே ஒரு பெருங்கூட்டம் சூழ்ந்திருக்குது. ஒருத்தருக்கிட்ட கூட தப்பிக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே பிரணவை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஷார்ப்பாக 10 மணி அப்படிங்கும் பொழுது ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாருமே உள்ளே போக கடைசியாக குணசேகரன் அங்கே வராரு. வந்து நின்னவர் கலையை பார்த்து கலையோட கையை பிடிச்சி, கவலைப்படாதம்மா, நான் உனக்கு உதவுனா இல்லையோ அந்த கடவுள் உனக்கு உதவுவார், எனக்கும் உதவுவார் சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஆப்ரேஷன் நடக்க ஆரம்பிக்குது. ஆப்ரேஷனில் அடிக்கடி பிரணவுக்கு ரத்த கொதிப்பு வருது. இந்த வயசில் பிளட் ப்ரெஷர் இவ்வளோ அதிகமாச்சு அப்படின்னா பையனோட உயிருக்கே ஆபத்தாயிடும். ஆப்ரேஷன் எல்லாரும் நினைக்கிற மாதிரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிடையாது, 3 மணி நேரத்துக்கு மேலே போயிட்டுருக்குது. டாக்டர்ஸ்னால ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் பிரணவோட ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்குதுங்கிற விஷயம் உள்ள இருக்கிற டாக்டர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். வெளியில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே பதட்டம், பிரணவுக்கு என்ன ஆகும் அப்படின்னு. மீடியா எல்லாம் ஆப்ரேஷனோட சுச்சுவேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்காங்க. இது கிடைப்பட்ட காலத்தில் மனசாட்சியே இல்லாத ஒரு சில 2-3 சேனல்ஸு அக்ஷித்தை இன்டர்வியூ எடுக்கணும்னு கூப்பிட்டாங்க. அவர் கத்தி அனுப்பவே அவங்க மறுபடியும் வந்து தலையிடலை. இதே சூழ்நிலை பரபரப்பு ஹாஸ்பிட்டலில் 4 மணி நேரங்களாக போயிட்டுருக்குது. உள்ள குருமூர்த்திக்கும் குணசேகரனுக்கும் பதட்டமும் பரபரப்பும் அதிகம். குருமூர்த்தி ரொம்ப கூலாக இருந்தாலும் குணசேகரனோட மனசுக்குள்ளே எப்படியாவது இந்த பையனை காப்பாற்றி கொடுத்துரு அப்படிங்கிறதா இருக்குது. ஹாஸ்பிட்டலுடைய பேர் போனாலும் பரவாயில்ல, ஆனால் பையனோட உயிர் வேணும். 4 மணி நேரத்துக்கு மேலே நடந்துட்டுருக்கிற ப்ரெஷர். திடீர்னு பிரணவுக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமமாகுது. சுற்றி இருந்த டாக்டர்ஸ் எல்லாருமே பதறி போய் ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ண ஒரு 10 நிமிஷத்தில் ப்ரெஷர் ஆக்சிஜன் எல்லாமே நார்மல் ஆகி பிரணவ் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுறான். 4.5 மணி நேரம், 4.5 மணி நேரத்துக்கு அப்புறமா எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிரணவுக்கு ஆப்ரேஷன் முடியுது. ஆப்ரேஷனை முடிச்சுட்டு எல்லாமே கட்டெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா குருமூர்த்தி குணசேகரனை பார்த்தோம், மற்ற டாக்டர்ஸே பார்த்தோம், நத்திங் டு வரி, இவன் ரொம்ப நல்லாயிருக்கான், தீர்க்காயசாக இருப்பான், பிரைனில் இருக்கிற எல்லா பிளட் கிளாட்டும் எடுத்தாச்சு, கிரிட்டிக்கலாக எந்த இதுவும் கிடையாது, யாரும் கவலைப்படணுங்கிறது இல்லை. சொன்ன குருமூர்த்தியை குணசேகரன் அப்படியே கட்டி அணைச்சி அழுக ஆரம்பிக்கிறாரு. கையை பிடிச்சி கண்ணில் வச்சு ரொம்ப நன்றி அப்படிங்கிறாரு. குருமூர்த்தினால் அந்த உணர்வை புரிஞ்சுக்க முடியுது. கோகுல் பிரகாஷ், குறிப்பாக பிரகாஷ் அந்த இடத்துல மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியோடு நின்றுட்டுருக்க பிரகாஷ்க்கும் மனசுக்குள்ள பெரிய நிம்மதி தான். இவ்வளோ பெரிய பிரைன் சர்ஜன் ரெண்டு பேரும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிரைன் சர்ஜரியை நடத்தி முடிச்சிட்டாங்க. அப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா குணசேகரன் வெளியில் வராரு. குருமூர்த்தி வெளியில் வரக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது. வெளியில் வந்த குணசேகரன் முன்னாடி இருக்கக்கூடிய கலையோட கையை பிடிச்சி, நத்திங் டு வரிம்மா, ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு, அவன் ரொம்ப நல்லா இருக்கான், இன்னும் நீண்ட ஆயுளோட தீர்க்காசாக இருப்பான், கவலைப்படாமல் இருக்கலாம், அவள் ரெஸ்ட் எடுக்கணும், இங்கேயே 1 மந்த் இருக்கணும், கவலைப்படாமல் இருங்க. சொன்ன உடனே கலையோட கண்களில் அப்படி ஒரு கண்ணீர். இப்போ தான் முதல்ல குணசேகரனோட கையை இறுக்கி பிடிச்சா வழுக ஆரம்பிக்கிறா. பக்கத்தில் நின்றுக்கூடிய அக்ஷித்துமே
ரொம்ப நன்றி டாக்டர்னு சொல்லிட்டு அவரை கட்டி அணைச்சு அழகவும் செஞ்சுட்டாங்க. வெளியில மீடியாக்கு எல்லாத்துக்குமே இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணப்படுது. உடனே இமீடியட்டா ஆப்ரேஷன் பண்ண எல்லா டாக்டர்ஸ் கிட்டேயுமே நாங்க பேட்டி எடுக்கணும்னு சொன்ன இன்னும் ரெண்டு மூணு சேனல்ஸையும் திட்டியே அனுப்பிச்சிடுறாங்க. குணசேகரன் ரொம்ப நிம்மதியா தன்னோட சேர்ல போய் உட்காந்து தான் செஞ்சதுக்காக வருத்தப்படுறதா சந்தோஷப்படுறதா இல்ல நிம்மதியடையான்னு தெரியாம கண்ணில் வர கண்ணீருக்கான அர்த்தத்தை தேடிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஃபோன் அடிக்க ஆரம்பிக்குது. ஃபோனை எடுத்தா அவருடைய மனைவி. ஹலோ, நான் கிருபா பேசுறேன். முன்னாடி சேருக்கு முன்னாடி வந்து உட்காந்தவர், கிருபா சாரி, உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப திட்டி ரொம்ப சண்டை கட்டிட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்க. இல்லை கிருபா, இந்த உண்மையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லாமல் இந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே நான் போயிருந்தேன் அப்படின்னா என் மனசாட்சி இன்னும் என்னை கொண்டிருக்கும். உனக்கு உண்மை தெரிஞ்சதுனால ஏதோ நான் கொஞ்சம் நிம்மதியாக வந்தேன். ஒரு ஆம்பளை எங்கே சுற்றி போனாலுமே அவனோட சந்தோஷம் துக்கம் தப்பு தண்டனை எல்லாமே அவன் மனைவி கிட்ட தான். உங்கள்கிட்ட நான் சொன்னதுக்கப்புறமா எனக்கு ஏதோ ஒரு பெரிய பாவ விமோச்சனம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதுவே போதும். ஆப்ரேஷன் சக்ஸஸ்ன்னு சேனலில் கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. குருமூர்த்திக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்களும் தானே அதில் இருந்தீங்க. நானும் இருந்தேன். ஆனால் குருமூர்த்தியோட ஹெல்ப் இல்லைன்னா இவ்வளோ நடந்துருந்துருக்காது. உண்மையான நண்பன் நம்மளுக்கு எப்போவுமே உதவான் இல்லையா. ரொம்ப நெகிழ்ச்சியோடு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அக்ஷித் அங்கே வராரு. டாக்டர், எப்போ பையனை அக்ஷித் ஐசியூ வார்டுக்கு தான் மாற்ற முடியும். ஐசியூ வார்டில் அப்சர்வேஷனில் வச்சுருக்கணும். அவரோட கண்டிஷன் பார்த்துட்டு தான் நாங்கள் நார்மல் வார்டுக்கு மாற்றுவோம். நார்மல் வார்டுக்கு மாற்றியுமே அவருடைய கண்டிஷன் என்னன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். மேபி இட்ஸ் வில் டேக் ஒரு 15 to 20 days ஆகலாம். இட்ஸ் ஓகே டாக்டர், நோ ப்ராப்ளம். என் பையன் பழைச்சதே ரொம்ப நன்றி. எல்லாரும் வெளிநாட்டுக்கு போனால் தான் நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் உள்நாட்டில் எங்களுக்கு வேணுங்கிறத பண்ணி கொடுத்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அவர் பாராட்டுக்கள் எல்லாமே குணசேகரனுக்கு அப்படியொன்னு பெருமகிழ்ச்சி தரல. பின்னாடி நின்றுட்டு இருக்கக்கூடிய பிரகாஷ் கோகுல் ரெண்டு பேர்த்துக்கும் பாராட்டுறதா இல்லை திட்டுறதா இல்லை என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷனை காட்டுறதுன்னு தெரியாமல் அவங்களே பார்த்துட்டு நிற்க பிரகாஷும் கோகுலுமே குணசேகரனை பார்த்து நின்றுட்டுருக்குறாங்க. கடைசியாக குணசேகரன் ஒரே ஒரு புன்னகை புன்னகைக்க ரெண்டு பேர்த்துக்கும் இப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்குது. மீடியா எல்லாத்துலேயுமே நியூஸ் எல்லா பக்கத்துலேயுமே பரவ ஆரம்பிக்குது. பட்டி தொட்டி எல்லா பக்கமுமே எம்எம் ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் ஒரு சாதனை. தமிழகத்தில் ரொம்ப முக்கியமான டைரக்டராகிய அக்ஷித் வேலுசாமியின் மகன் பிரணவுக்கு அறுவை சிகிச்சை செய்து மூளையில் உள்ள இரத்த கட்டிகளை நீக்கி மேலும் இன்னொரு சாதனையை புரிஞ்சுள்ளது எம்எம் ஹாஸ்பிட்டல். ஏற்கனவே 1-2 மாதங்களுக்கு முன்பு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆட்டோ டிரைவரின் மகனுக்கு இதே போல் மூளையில் உள்ள இரத்த கட்டிகளை அகற்றி சாதனை செய்த எம்எம் ஹாஸ்பிட்டல் மீண்டும் இன்னொரு சாதனையை செய்து முடித்துள்ளது. பல இடங்களில் வெளிநாடுகளில் சென்றால்தான் இப்பேற்பட்ட அறுவை சிகிச்சைகள் செய்ய முடியும் என பலர் டைரக்டர் அக்ஷித்துக்கு கூறியும் தமிழ்நாட்டை நம்பி தமிழ்நாட்டில் இருக்கும் ஹாஸ்பிட்டலை நம்பி வந்தவருக்கு வெற்றியே கிடைத்துள்ளது. எம்எம் ஹாஸ்பிட்டல் இதே போல வெற்றிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள் என்பதில் எந்த விதமான அச்சமும் இல்லை அப்படின்னு நியூஸும் முடியுது. இதோட இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறுபடியும் சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மேலும் ஒரு கதையோட உங்களுக்கு சிந்தனை பெட்டகத்தை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.